இப்போ வந்து பிரெட் garlic sandwich எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க டவால எண்ணெய் ஊத்தியாச்சு. பிரெட் ஸ்லைசஸ் வச்சிரலாம். அடுத்து பாருங்க பூண்டெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு நசுக்கி வச்சிருக்கேன். அந்த பூண்டு நசுக்கி வச்சத சேர்த்துறலாம். அடுத்து அரிஞ்சி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துறலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துறலாம். அப்புறம் பாருங்க உப்பு சேர்த்துறலாம். சீஸ் வச்சிடலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைசஸை வந்து எடுத்து மேலே வச்சிடலாம். அப்படியே அப்படியே மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அப்புறம் 1 or 2 minutes அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் எடுத்து பிரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா அப்படியே ஃப்ரை ஆனோடனே பாருங்கள் நல்ல டேஸ்டான கார்லிக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பதான் அந்த வீடியோ ஒருத்தராட்ட சுடணுமா.